யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. ரஜினிகாந்தோட பெயர் குடியரசுத் தலைவர் பதவிக்கான பரிந்துரை பட்டியல்ல இருக்குதாமேங்கிறது தான் ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, ஒருவேளை அப்படி ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் நடக்கும்னு சும்மா ஒரு ஜாலிகோ ஜிம்கானா கற்பனை பண்ணலாமா பாஸ்? வருங்கால முதல்வர், வருங்கால பிரதமர் எல்லாம் கூவிக்கிட்டு இருந்த ரஜினியோட ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் இப்போ குடியரசுத் தலைவரே ஆயிட்டாருங்கிறதுனால அடுத்த இலக்கு இனி அமெரிக்கா தான் ஒரு படி மேல போய் வருங்கால ஐநா சபை தலைவர் ரஜினிகாந்த்னு கூவ ஆரம்பிப்பாங்க. டென்ட் கொட்டகை முதல் அல்ட்ரா மாடர்ன் தியேட்டர் வரைக்கும் பாலாபிஷேகம் டு பீரபிஷேகம், வால் போஸ்டர்ஸ் டு பிளக்ஸ் பேனர்னு சீரும் சிறப்புமா பண்ணிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இனி வரும் ரஜினி படங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை வாசல்லயே பேனர் வைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஐநா சபையிலேயே போய் ஐஸ்வர்யா தனுஷ் பரதநாட்டியம் ஆடினதுனால ஜனாதிபதியா ரஜினி பதவியேற்கும் விழாவிலும் அவர் ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் தங்கச்சிக்கு விட்டு கொடுத்து சௌந்தர்யா கூட இந்த முறை நாட்டியம் ஆட வாய்ப்பு இருக்கு. மக்களே, ரஜினியே ஜனாதிபதி ஆயிட்டா இந்த தனுஷ் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? வருங்கால முதல்வர் தங்க மகன் தனுஷ் அப்படின்னு அவரோட பேனருக்கு பக்கத்திலேயே இவரோட பேனரையும் வச்சு பேலன்ஸ் செய்வார்கள். இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருந்தே அடிக்கடி இமயமலைக்கு போன ரஜினிகாந்த் இப்போ டெல்லிக்கே போயிட்டதுனால உசிலம்பட்டிக்கு பஸ்ல போயிட்டு வர மாதிரி அடிக்கடி பக்கத்துல இருக்கிற இமயமலைக்கு போயிட்டு வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது போதாதுன்னு பஞ்சு பேசுறதுக்குன்னே தமிழ் சினிமாவுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட ரஜினிகாந்த் அங்க மட்டும் போய் சும்மா இருப்பாரா என்ன? எத்தனையோ நடிகர்கள் குரோர்பதியா இருக்கலாம், ஆனா சில பேர் தான் ஜனாதிபதி ஆகலாம். அலோபதி, ஹோமியோபதி, டெலிபதி, நான் தான் இப்போ ஜனாதிபதி. நல்லவங்களுக்கு ஆண்டவ முதல்வர் போஸ்டிங் கொடுப்பான், ரொம்ப நல்லவங்களுக்கு தான் ஜனாதிபதி போஸ்டிங்கே கொடுப்பான். எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச அப்படின்னு வாய்க்கு வந்த எதையாவது பஞ்சு டயலாக அடிச்சு பால் காய்ச்சவும் வாய்ப்பு இருக்கு. வழக்கமா ஏதாவது விழா அப்படின்னாலே குட்டி கதை சொல்ற நம்ம ரஜினிகாந்த் இங்கேயும் ஏதாவது குட்டி கதைகளை அவிழ்த்து விடலாம். கதையே கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் அவரோட மருமகன் தனுஷ் நடிச்ச குட்டி படத்தோட கதையாச்சும் சொல்லி மேனேஜ் செய்வார் என எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.